அந்த பிரச்சனை சம்பந்தமாக வந்து இப்போ இதுவரைக்கும் நான் இப்போ அது வந்து நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 கிழமை தாண்டிட்டு, ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு விசாரணையோ இல்லை நடவடிக்கை எடுக்கப்படலை. முழுமையாக தெரியுது. மற்றது யார் செய்தன்னு சொல்லியே ஓரளவு வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், சில பேரங்களை அடையாளம் காட்ட முடியும்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்த வந்து இப்போ இதுவரைக்கும் எந்த விசாரணை நடைமுறையில்லை. பட் இதுக்கு பிறகு கூட மாணவர்கள் பலர் விசாரிக்கப்பட்டிருக்கு. மற்றது வந்து இப்போ எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து அதை இப்போ ஃபாலோ பண்ணுறது, கண்காணிக்கிறது, வேற சந்திக்கிறன்றது பார்க்குறது, அப்போ இது எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கோம் சம்பவம். அப்போ இப்போ ஒரு பயத்தில் பயமுண்டு தான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கோம். வெளியில் ஒரு சப்போர்ட்டும் இல்லை, சும்மா இருக்குது. தொடர்ந்து இப்போ எங்களுக்கு கல்வி முடிஞ்சா கூட எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் இப்போ பல்கலைக்கழகம் தெரிவிக்கக்கூடிய ஒரு இது மனித போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். பல்கலைக்கழக மாணவன்றை மட்டும் கடந்த காலங்களில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட சில வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நாங்களும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பொருட்படுத்த பிறகு எங்களோட மக்கள் நலன் சார்ந்த வன்முறைகளாட்ட ஜனநாயக ரீதியில் வந்து சில வேலைத்திட்டங்கள் செய்திருக்கலாம். குறிப்பாக வந்து கிறிஸ் மனிதன்ற மனிதன் வந்து இப்போ மலையாளம் தொடங்கி இப்போ கிழக்கு வடக்கு என்று சொல்லி இப்போ இந்த பிரச்சனைகள் தமிழ் சமுதாயம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு அமைதி வழி ஏற்பாட்டை ஒன்று செய்திருந்தாங்க. அந்த ஏற்பாட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லப்பட்டது வந்து இதுக்கு ஒரு முடிவு காணணும், கட்டாயம் வந்து அரசாங்கம் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கூட முன்வைத்திருந்தாங்க. என்ன சொன்னால் பாதிக்கப்படுற அத்தனையும் தமிழ் சமூகம் பட்சத்தில் நாங்கள் ஒரு தமிழ் மாணவர்கள் என்ற ரீதியில் வந்து எங்களுக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு பங்களிப்பு இருக்கிற நோக்கத்தில் வந்து நாங்கள் அந்த இதை முன்னெடுத்தினாங்க. அதை விட கடந்த காலத்தில் வந்து கிழக்கில் வந்து வெள்ளப்பெருக்க வெள்ளத்தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து கடந்த பல்கலைக்கழக ஒன்றியத்தோடு சேர்ந்து நாங்களும் வேலை செய்தாங்க. அந்த இடத்த போய் வடக்கில் உள்ள மக்களுடைய நிவாரணங்களை வந்து அந்த இடத்துல வழங்கியிருந்தாங்க. அப்படி மற்றது மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்களில் வந்து அதுக்காக குரல் கொடுக்கறது அறிக்கையோ செய்கிறது நாங்கள் விட்டுருக்கிறோம். பொதுவாக வந்து ஜனநாயகத்தில் நாங்கள் வன்முறை என்ற ரீதியில் ஜனநாயகத்தில் வந்து சில அறிக்கையில் விட்டுருக்கிறோம். அப்போ அதுகள் தான் இதுக்கு தாக்கத்தை செலுத்தி தாக்கம் நடந்தான்னு சொல்லி ஒரு கேள்வியும் போயிருக்குது. இப்போ நடந்த சம்பவம் வந்து நான் தான் தாக்கப்பட்டிருப்பேன், ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் தாக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் போயிருக்கு. நான் பல்கலைக்கழக மாணவனுடைய தலைவர். பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து பொறுப்பு சொல்ல வேண்டியதாள் என்ற ரீதியில் நான் தான். அப்போ எந்த ஒரு நிகழ்வு அவர்கள் நடத்தினாலும், பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக நடத்தினாலும் அதை வழி நடத்துகிறன்ற ஒரு வியூ வந்து அதை நடந்தால் அந்த இது பொறுப்பு இருக்கின்ற தான் என்ன தாக்கப்பட்டிருக்கேன் நான் கருது. நிர்வாகம் மாறின அப்புறம் நான் நினைக்கும் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த அரசியல் கூட்டங்கள் நடந்ததே இல்லை. இது நான் சொல்கிற தரவு வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 10 மாதங்கள் உட்பட்டது. ஆனால் அதுக்கு முந்தைய காலங்களில் பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலின் போது தமிழ் அரசியல் கட்சிகள், மற்றது தென்னக அரசியல் கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து உள்ளுக்கு வந்து தங்களை பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்காங்க. அதிபர் வந்து ஒரு கிட்ட கொண்டப்பட்டது நினைக்கும். கிட்டத்தட்ட அது நடந்து இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் தாண்டி விட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் கூட அதுக்கு ஜார் செய்தன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் பரவலாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அதை கூட இன்றைக்கி அந்த இது கூட கைவிடப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான காணாமல் போகிறது, கொல்லப்படுறது, இதுகளுக்கெல்லாம் சரியான ஒரு இதுவரைக்கும் ஒன்று கூட இதுவரைக்கும் சரியான தாக்குதலாளிகளால் சம்பவப்பட்டவர்கள் வந்து சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காட்டா இல்லை. அப்போ இது வந்து வேண்டுமென்றே வந்து இன்றைக்கு எங்களோட உரிமைகளை ஒரு மனிதனுடைய உரிமைகளையும் மறுக்கிற செயலாக தனது இருக்குது. மற்றது வந்து இலகுவாக இன்றைக்கு இந்த 10 சம்பவம் நடந்தால் அதில் ஒரு 2 சம்பவங்களாச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஆனால் அப்படி ஒரு செயற்பாடு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. இப்போ நாங்கள் தமிழ் மாணவர்கள் ரீதியில் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து தமிழ் மக்கள் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கோன்றதான் எங்களுடைய வேண்டாம். இன்றைக்கும் வந்து எங்களுடைய மக்கள் பல்வேறு துன்பங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எங்கேயும் சரி, அது மீள்குடியேற்றப்படாத மக்களாக இருக்கலாம், அல்லது மீள்குடியேற்றப்பட்டும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படாத மக்களாக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள், உயர் பாதுகாப்பு நிலையங்களில் வந்து குடியமர்த்தப்படாத மக்களாக இருக்கலாம், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. நம்ம கண்முன்னே இருக்கிற மக்கள் வந்து இப்போ ஆரம்பத்திலே நாங்கள் படிக்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்களால் நாளை தலைவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்ல வர மாட்டில்லை. எங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. எந்த ஒரு சமூகமானோ அது ஆராய் இருந்தால் இளைஞர் வாழ்றவர்களுக்கும் வந்து தன்னுடைய சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது. அப்போ அந்த ஒரு ரீதியில் நாங்கள் எங்கள் சமூகத்தை அக்கறைப்படுற முடிய மாணவர்கள் அரசியலுக்கு போகிறத பற்றி நான் இப்போ சொல்லலைன்னு சொன்னால் அது மாணவ விபத்துகிட்ட சுதந்திரம். அப்போ இது எங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் இல்லை. எங்களுக்கு மக்கள் நோக்கிய இது வந்து மக்களுக்கான நலன் சார்ந்த செயற்பாடுகள் நாங்கள் இன்றைக்கும் செய்வோம். நான் நினைக்கிறேன் வந்து சென்ற வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி யுத்தம் முடிஞ்சு
யுத்தம் முடிவடைஞ்சு இலங்கை வந்து அமைதி நோக்கி பயணித்து கொண்டிருக்குது, இலங்கையில் சமாதானம் நடப்பட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது எந்த வகையில் அது அந்த அது வந்து அந்த அந்த சொல்லுக்கு வந்து அது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி ஆரஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அது முற்றிலும் வேறுபாடாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தெரியும் தமிழர் தாய பகுதிகள்னு சொல்லப்படுற அந்த வடகிழக்கு, ஏன் குறிப்பாக மலையாள பகுதியில் கூட மக்கள் இந்த வாழ்க்கை தரம் கூட அன்றைக்கு உயரவில்லை. மலையாளத்தில் ஒரு கூலி தொழிலாளர் சம்பளம் வந்து 350 to 400 rupees இருக்குது. அன்றைக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, ஒருத்தனுக்கு அண்டைய நாள் அந்த செலவு வந்து 1000 rupees தேவைப்படுது. ஆனால் அன்றைக்கு 300 rupees சம்பளத்தை வைத்து எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு சொல்லி கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி வடகிழக்கு பார்க்கணும்னு சொன்னால் வடகிழக்கில் டெண்டர் யுத்தம் முடிவடைந்ததுக்கு நல்ல சூழல் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அனைத்து மக்களும் குடியமர்த்தப்பட்டிருக்கோம். டெண்டர் இடங்கள் போதுமானதாக இருக்கும், மக்களை தங்கள் தங்கள் சொந்த இடங்களை குடியமர்த்தது. ஆனால் அப்படி இல்லை, இன்றைக்கு இப்போ கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட மக்கள் வந்து முகாங்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய உறவினர்களிடம் இருந்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 lakh மக்கள் வந்து இதுவரைக்கும் குடியமர்த்தப்பட இல்லை. அதுக்கு குறிப்பாக சொல்லப்படுற காரணம் வந்து உயர் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் இப்போ சிங்கள குடியேற்றம் இன்றைக்கு வேகமாக முளைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் தங்கள் சொந்த இடங்களை தாங்கள் 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு குடியேறலாமல் இருக்கின்றனர், ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். அதை விட இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் 10 பொதுமகனுக்கு ஒரு இராணுவ வீரர் என்ற ரீதியில் இன்றைக்கு இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை விட சமூக மயப்படுத்தப்பட்ட பொது நிகழ்வுகளுக்கு இன்றைக்கு இராணுவத்தினுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. ஒரு பிறந்த நாளை ஒரு வீட்டில் கொண்டாடுவதாக இருந்தால் கூட இராணுவத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சொன்னி பந்தம் இன்றைக்கு இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை. அப்போ இப்படியான சூழலில் எப்படி ஒரு ஜனநாயகம் இருக்கின்றது அல்லது சமாதான நிலவு இருக்கின்றது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைக்கு அபிவிருத்தின்னு சொல்லப்படுறது கூட ஒரு நாளைக்குன்னு ஒரு கண்துடைப்புக்கு தான் அந்த அபிவிருத்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏனைய நெடுஞ்சாலைகளில் வீட்டு திட்டங்கள் அது சர்வதேச பிரதிநிதிகள் அந்த வீதியால் வந்து பயணிப்பதால் வந்து அதனை ஒரு போக்கு காட்டுவதற்காக ஏனையின் வீதியில் வந்து துரிதமாக வந்து மக்களை குடியமர்த்தி அவர்களுக்கு வீட்டு திட்டம் சொல்லி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஏனையில இருந்து ஒரு 1.5 kilometer இல்லை 2 kilometer நாங்கள் பயணம் செய்வோமாக இருந்தால் உள்ளுக்குள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி நாங்கள் சரியான வேதனையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அடிப்படை வசதி என்று ஓலை கொண்டியில் வசித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாலும் அபிவிருத்தி என்ற ரீதியில் வந்து அதாவது வெளிநாட்டில் வருகின்ற பிரதிநிதிகளை வந்து அவர் சில இடங்களை கொண்டு போய் காட்டி நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கோம் என்று ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அவர்கள் சொல்கிற பேசுகின்ற அந்த பாரிகளான அபிவிருத்திக்கும் அவர்கள் செய்கின்ற அந்த அபிவிருத்திக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற அபிவிருத்திக்கும் இலங்கையில் மனித உரிமையில் இருக்கின்றதான கேள்வி நடக்கின்றது. இன்றைக்கு குறிப்பாக பார்க்க போனால் இலங்கையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 15 பல்கலைக்கழகங்கள்லேயும் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மாணவர்களுக்குள்ள கூட ஒரு குழு மோதல் கூட நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மோதல் கூட இன்றைக்கு திட்டமிட்டு நடத்தப்படுகின்றதா மாணவர்களுடைய ஒற்றுமையில் வந்து சேர்க்கின்ற செயற்பாடாக கூட என்ன தோன்றது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு பேச்சு சுதந்திரம் மறக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதுன்னு சொன்னால் அது முடியாது. இன்றைக்கு அப்படிக்க பொதுமக்களை இணைத்து வந்து ஒரு அமைதி வழி ஒரு பேர் நடத்துவோம்னு சொன்னால் முடியாது. அப்போ எல்லா நாங்களும் இப்போ நாங்கள் உணர்றேன்னு சொன்னால் அவர் அடக்குமுறைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதான அந்த மனித உரிமைகள் இன்றைக்கு மறக்கப்பட்டு தான் இருக்குது. அதை விட மக்களுடைய அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் என்ன சொன்னால் இன்றைக்கு ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் இன்றைக்கு அரசியல் செய்ய முடியாத சூழல் இருக்குது. நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, ஆனால் நாங்கள் கற்ற விடயங்களையும் நாங்கள் அறிந்த விடயங்களையும் வைத்து சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு சில கட்சிகளை தவிர அதிகாரமுள்ள சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளுடைய அரசியல் செய்ய முடியாது. ஒரு வெளிப்படையாக ஒரு அரசியல் தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு மேடை அமைத்து பிரச்சாரம் கூட செய்ய முடியாது சூழல் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அந்த பிரச்சாரங்களுக்கு போன மக்கள் கூட அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதால் வந்து மக்கள் அந்த பிரச்சாரங்களை கலந்து கொள்ளாமல் வந்து அந்த செயற்பாடுகளில் வந்து புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு ஒதுங்கி இருக்கிற சூழல் இருக்கின்றது. உண்மையாக ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யாரும் அரசியலில் பங்கு பெறலாம், யாரும் அரசியல் கூட்டங்களில் போய் சென்று தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அல்லது தீர்க்கலாம் என்ற சூழல் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு வந்து அந்த இலங்கையில் ஆட்சியில் இருக்கிற சக்திகளும் அதை அதோடு சேர்ந்து அதிகாரமுள்ள கட்சிகளை தவிர்த்த ஏனைய எந்த கட்சிகளும் வந்து இன்றைக்கு ஜனநாயக ரீதியிலே வந்து முற்று முழுதாக நீதியான முறையிலே ஒரு நீதியான சூழ்நிலை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இடத்தை வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்தை கூட நடத்த முடியாத சூழல் தான் இருக்குது. 13வது திட்டத்துக்கு உட்பட்டு வந்து தமிழுடைய பிரச்சனைகளை அபிலாசங்களை தீர்த்து வைக்க முடியும், அதோட தீர்வாக முடியும் என்று சொல்லி கூட ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல போனால் சொன்னால் இந்த 13வது திட்டம் வந்து
தமிழர் தமிழ் மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்கின்ற ஒரு செயலாக தான் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து கீழே வருகின்ற அந்த மாகாண சபைகள் என்ற அழகு, மாகாண சபைகள் என்ற அழகு வந்து அந்த முதலமைச்சர் தலைமையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ஒரு மாகாணத்தை ஆட்சி செய்தாலும், ஆனால் அதிகாரங்கள் முழுக்கண்டுக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர்கள் இருக்குது. குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்திலே ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. இந்த பதிமூன்றாம் தேதிக்கு இணையாக அந்த ரீதியில் வந்து முதலமைச்சர் சிவேந்திர சந்திரநாதனுடைய பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அவர்களும் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு காணி அது லேண்ட் ஆஃபீஸர் எல்லோ கூட தான் நியமிக்கிறது, தனக்கு சைன் வைக்கிறது ஒரு அதிகாரம் இல்லாவிடுது. இப்படி சின்னொரு இதுக்கு ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு இதாகத்தான் இந்த பயமுள்ள திட்டம் இருக்கின்றது. இந்தியாண்ட சமஷ்டி வந்து நாங்கள் இது இந்த வழியாக இதுக்குள்ள இருக்கிறவனே நான் இந்த சொல்லலாம், அரவுல சமஷ்டின்னு சொன்னாலும் அங்கே வந்து அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாநிலத்தின் மாநிலம்னு சொல்கிற அந்த மாநில முதலமைச்சருக்கு வந்து பல அதிகாரங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆளுநர்களுடைய கையில் அதிகாரங்கள் இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் வந்து எதுவும் பேசாமல் உண்மைகளாகத்தான் இருக்க ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த திருத்தச்சட்டம் வந்து எங்கள் நாட்டுக்கு பொருந்தாகும். அண்மையில் கூட அரசாங்கம் வந்து வலுவிழந்து போகின்ற அல்லது நட்டத்தில் நோக்கி போகின்ற நிறுவனங்கள் வந்து பறிமுதல் செய்கின்ற ஒரு இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது கூட இன்றைக்கு பல பேர் மத்தியில் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் எல்லாத்தையும் கையை தன்னகப்படுத்த முயல்கின்றதான கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதை விட இன்னொரு காணி நிர்ணயம், இன்றைக்கு நீதிமன்றம் வந்து காணி நிர்ணயம் என்ற ஒரு பிரச்சனையை வந்து இடநிறுத்தி இருக்குது. அதாவது காலவரையெல்லாம் காணி நிர்ணயம் காணி நிர்ணயம் இல்லை, மக்கள் வந்து பதிவு செய்கின்றதை வந்து இடநிறுத்தி இருக்கு. ஆனாலும் வந்து இப்போ இதுக்குள்ளே எங்கள் மக்களுக்குள்ளே தொடர்புப்பட்ட வழியாக ரெண்டு விடங்கள் நான் இதில் சொல்லலாம். வந்து இப்போ எல்லை நிர்ணயம்னு சொல்கிறது வந்து ஒரு நாட்டிலே இலங்கையை பொறுத்தவரை 25 மாவட்டங்களிலும் மாவட்ட எல்லை நிர்ணயம் என்பது அந்த மாவட்ட மக்களுக்கு உட்பட்டது தான். ஆனால் வந்து இதுவரைக்கும் இல்லாமல் வடகிழக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு இதில் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒருவர் வந்து காணியை வாங்குவதற்கும் கண்டியில் காணியை வாங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு ஒரு இங்கே இருக்கின்ற சில மரபு வழி சார்ந்த சட்டங்களும் வந்து இதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. அப்போ அந்த முறைகளெல்லாம் உடைத்தறிந்து இன்றைக்கு தங்களுடைய பெரும்பான்மை ஆதிக்கத்தால் வந்து அந்த முறைகளை உட்படுத்தி தங்கள் முறைகளை உட்படுத்தி இன்றைக்கு அந்த ஒரு ஒழுங்குமுறைப்படி கொண்டு வந்து அரசாங்க காணியாக பொதுமக்களுடைய காணிகளை கூட அரசாங்க காணியாகக்கூடிய சூழல் கூட இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அது வெகுவாக வந்து இராணுவம் ஏற்படுத்தப்பட்ட சூழலில் வந்து இராணுவத்தினுடைய முகாம்கள்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறதே ஒழிய மக்களுடைய குடியேற்றங்கள், அதாவது பொதுவாக வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய குடியேற்றங்கள் எந்த அளவுக்கு குடியமர்த்தப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது.